சரவணன் பழைய சவணன் சார், நாங்கள் வந்து இங்கே கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம். நாங்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கிற ஏஜென்ட் எல்லாமே பாதிக்கப்பட்டவங்க தான். பணமும் கட்டியிருக்கிறோம், பணமும் வசூல் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. இதுக்கு முழு பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 500 பேரில் ஒரே டால் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் பேரில் 5 பேரில் வச்சு நடத்தினாங்க. ஒன்று டிஸ்கா அக்ரோடெக் லிமிடெட்னு சொன்னாங்க, டிஸ்கசட் புரோமோட்டர் இந்தியா லிமிடெட், நாங்கள் டிஸ்கசட் லீட் இந்தியா லிமிடெட், நாங்கள் டால் மார்க்கெட்டிங் சொல்யூஷன் லிமிடெட்னு சொன்னாங்க. அடுத்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா அயன் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட்னாங்க, ஒரு லிமிட்டெட்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பிரைவேட் லிமிடெட்னு சொன்னாங்க. ஏன் இது மாதிரி லிமிட்டெடில் வந்து பிரைவேட் மாறுறீங்க, இப்படி பல பேரில் வச்சு நடத்துறீங்க, இது ஏதோ மோசடியா என்ன சார் அப்படின்னு கேட்டதுக்கு பழனிசாமி சொன்னார், ஒரு பெட்டி கடை வந்து ஒரு மளிகை கடை ஆகிறது இல்லையா, மளிகை கடை டிபார்ட்மெண்ட் ஆகிறது இல்லையா, ஸ்டோர் மாதிரி ஆகிறது இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் பல வலைகளை சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிட்டாருங்க. இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்கு பொறுப்பு நான் தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து 20 ரூபா பத்திரத்தில் எல்லாமே எழுதி கொடுத்தாருங்க. பாண்டெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் பணம் என்னாச்சுன்னு கேட்டதுக்கு 20 ரூபா பாண்டில் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி 20 ரூபா பாண்டு செக் கிளிப்பும் கொடுத்தாருங்க. ஆனால் இப்போ கேட்டோம்னா கம்ப்ளைண்ட் வாங்க சார், பணம் இன்னும் வரல, 3 வருஷம் ஆயிடுச்சுங்க, இன்னும் கம்ப்ளைண்ட் ஏன் கொடுக்காம இருக்கீங்க, வாங்க சார் நாங்களாக வரோம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாருங்க. இப்போ இது வந்து நிறுவனம் யார் பேரில், இவர் தான் நடத்திருப்பாரா இருக்குதுங்க, எங்களுக்கு கிட்டேருந்து பணம் வாங்கினது இவர் தாங்க, அவர் உடனடியாக கைது செஞ்சால் தான் சார் எங்களுக்கு வந்து ஒரு நிவாரணம் பணம் கிடைக்கணுங்க. பொதுமக்கள் வந்து இதில் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறேங்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களுக்கு உடனடியாக பணமாக எடுத்து தருவது ஐயாவோட கையில் தாங்க இருக்குது, நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்கணுங்க சார். எத்தனை பேர், எவ்வளோ கோடி, எவ்வளோ மொத்தம் எத்தனை பேர், இல்லை ஒரு ஆள் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாக 100 ரூபா 200 ரூபா இப்படி வசூல் பண்ணி கட்டணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பது அமௌண்ட் இருக்குதுங்க சார், அது ஒரு 20 கோடி ரூபாய்க்கு பக்கம் இருக்குதுங்க. கரூர் மாவட்டத்தில் 20 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குது சார், பிரான்ச் மட்டும். ஆமாம் சார். என்ன பண்ணுவார், என்ன சார் என்ன சார் அவர் என்ன பண்ணுவாங்க, அவர் அரெஸ்ட் பண்ணீங்கன்னா தான் சார் உடனடியாக எங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும், எங்களுக்கு தேவை பணம் சார். அவர் என்ன செஞ்சாலும் சரி, அவர் வந்து சொல்லாருங்க, எங்கள் ஊரில் கூடலூரில் வந்து எனக்குன்னு ஒரு பேர் இருக்குதுன்னு சொன்னாருங்க. நாங்கள் வந்து எனக்கு எல்லாம் நானும் பஞ்சாயத்தில் வரேன், நான் வந்து மிலிட்ரியில் ஆர்மியில் எக்ஸ் ஆர்மியில் சார் நான் சர்வீஸ் வேலை பார்த்தேன், எனக்கு வந்து ஒரு நம்பிக்கையான பேர் இருக்குது, அதனால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் ஒன்றும் பயப்படாமல் செய்யுங்கன்னு சொல்லி நம்பிக்கை ஆசை வார்த்தை கூடனால நான் அங்கே இறங்கிட்டேன். இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து மோசடி பண்ணுறாரு, அவரே எங்களுக்கு வந்து மோசடி பண்ணுறாரு. பல குடும்பம் நானும் கேட்டேங்க அவரை, எத்தனை குடும்பம் சேர்த்தா நீங்கள் பணம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டேங்க, அவருக்கு அது பதிலே சொல்ல மாட்டேங்கிறாருங்க. இப்போ நான் அதாங்க கேட்குறேன், எத்தனை குடும்பம் சேர்த்தா பணம் கொடுப்பாருன்னு கேளுங்க அவரை, அவரை உடனடியாக நீங்கள் கைது செஞ்சீங்கன்னா மட்டும்தான் சார் எங்களுக்கு பணம் கிடைக்கும், பணம் எங்களுக்கு உடனடியாக வேணுங்க சார், பணத்தை வாங்கி கொடுக்குறதுக்கு எங்களுக்கு நீங்கள் 3 குடும்பம் செஞ்சு